ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஜெய். மை சேனல் நேம் இஸ் ஜெய் விஷ்ஃபுல் பிளேஸ். இன்றைக்கி இந்த மெட்டல் டின்ல ஸ்ட்ராபெரி சோயா கேண்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் லெட்டோடு இருக்குது. ஸ்ட்ராபெரிக்கு இந்த கலர் மைக்கா பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தெர்மோமீட்டர், இந்த மூணில் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதை வச்சுட்டு நம்ம ஸ்ட்ராபெரி மேக் பண்ணிக்கலாம். அண்ட் சிசர்ஸ், விக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு க்ளூ ஸ்டிக்கர். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த சோயா வேக்ஸ் டபுள் பாயிலிங் மெத்தடில் 180 ஃபாரன்ஹைட்க்கு ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இன்றைக்கி 2 கேண்டில்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சென்ட்ரைஸ் பார்த்துட்டு விக் செட் பண்ணிக்கோங்க. ஹாட் க்ளூ கன் இல்லைனா வந்து எனி கைண்ட் ஆஃப் க்ளூ ஸ்டிக் வச்சுட்டு நம்ம விக்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேக்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு மிஷினில் 0 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 0 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த கண்டெய்னரில் வேக்ஸ் மெஷர் பண்ண போகிறோமோ அந்த கண்டெய்னரில் வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் லெவல் செக் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக இல்லை. எப்போவுமே கேண்டில் நம்ம ஃபுல்லாக மேக் பண்ண மாட்டோம், ஃபுல்லாக வேக்ஸ் போட மாட்டோம், கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். இது ஈஸி வே டு மெஷர். இந்த ஜாரை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 114 கிராம்ஸ் நம்ம வேக்ஸ் இதில் எடுத்தால் போதும். 114 கிராம்ஸ் நம்ம வேக்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெசல், எம்டி வெசல் வச்சுட்டு 0 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த வெசலோட வெயிட் வராது. ரெண்டு கண்டெய்னரில் மேக் பண்ண போகிறோம். இந்த வேக்ஸ் வந்து டபுள் த அமௌண்ட் எடுத்துக்கலாம். 228 இருக்குது. இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு ஒரு வெசலில் வாட்டர் எடுத்துட்டு நம்ம மெஷர் பண்ண சோயா வேக்ஸ் இதில் வச்சுக்கலாம். ஒரு 2-3 ஸ்ட்ராபெரி செய்ய போகிறோம். இது மெஷர் பண்ண வேண்டாம், ஒரு செப்பரேட்டாக டபுள் பாயிலிங் மெத்தடில் ரெண்டுமே சேர்ந்து ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் வந்து நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். இந்த சின்ன பவுலில் இருக்கிறதுல இந்த பிங்க் கலர் மைக்கா பவுடர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வேக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்ட்ராபெரி வேக்ஸ் மெல்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேக்ஸ் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பிங்க் கலர் மைக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மோல்டில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு ட்ரையாக இருக்குது. த்ரெட் விக், வுட் விக் ட்ரிம் பண்ணிடலாம். அண்ட் இந்த மோல்டிலேருந்து ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துடலாம். வேக்ஸ் மெல்ட் பண்ணி அப்பர் லேயரில் கொஞ்சம் விட்டுட்டு ஸ்ட்ராபெரியை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸ்லாண்டிங்காக ட்ரிம் பண்ணிக்கோங்க. சோயா வேக்ஸ் மெல்ட் பண்ணிவிட்டு அப்பர் லேயரில் ஃபில் பண்ணிக்கலாம். ஜெல்லி பால்ஸ் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி கேண்டில் பேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜெய் விஷ்ஃபுல் பிளேஸ் ஸ்டிக்கர்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் சிசர்ஸ், ஆல்ரெடி நான் ஸ்டிக்கர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கிங்க்கு இந்த பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஷெட்டர் பேப்பர் அண்ட் ஃபெதர்ஸ் எடுத்துக்கலாம். விக் கொஞ்சம் லென்த் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பேக்கிங் அப்போது லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அண்ட்
நம்ம பாக்ஸ் க்ரோ பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் பேப்பர் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நீட்டாக. ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் நெட் பைட் எம்ஆர்பி எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னரை நம்ம இந்த மாதிரி சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபெதர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்கிற எக்ஸ்டர்னல்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. And thanks for watching. See you on next video. Bye.